ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி. இன்னைக்கு நம்ம 15 டிசம்பர் 2018 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்கேன், அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சரை நாளைக்கு நம்ம பார்ப்போம். சரி, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கான கேள்விக்கு போவோம். மத்திய அரசு வந்துட்டு 7 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட எம்டிஏ செலக்ட் பண்றதுக்காக. எப்பனா, 13th December 2018 அன்னைக்கு. சரி, அதுக்கு அந்த 7 பேர் கொண்ட கமிட்டிக்கு ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பேனலோட ஹெட் யாருன்னு பாத்தீங்கன்னா, பி பி சர்மா. நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரிபிள் பியோட சேர்மேன். ட்ரிபிள் பினா பேங்க்ஸ் போர்ட் பியூரோ. அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியன் கோஸ்ட் கார்டு ஆபரேஷன் ஆலிவாவை லான்ச் பண்ணிருக்காங்க. அதாவது ஆலிவா ரிட்லி அப்படிங்கிற சி டர்டில்ஸோட இனப்பெருக்கம் நல்லா இருக்கிறதுக்காக இந்த ஆபரேஷனை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒடிசா. ஒடிசா சிஎம் யாரு? நவீன் பட்நாயக். ஒடிசா கேபிட்டல் புவனேஸ்வர். அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியன் ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 41 ப்ராஜெக்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த 41 ப்ராஜெக்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பமேளா ஈவெண்ட்டை நல்லா பண்றதுக்காக, கும்பமேளா ஈவெண்ட்ல தன்னோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட 41 ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்க கமிட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த டைம்ல கூட்டம் அதிகமா இருக்கும், உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கூடக்கூடிய ஒரு முக்கியமான ஈவெண்ட்ல கும்பமேளா ஒண்ணு. எப்ப நடக்க போகுதுன்னா, 15th January இருந்து 4th March 2019 வரைக்கும் நடக்க போகுது. எங்கன்னா, அலகாபாத். சரி, இப்ப அலகாபாத் பேர் என்னன்னு மாத்திட்டாங்க, பிரயாக்ராஜ். எவ்வளவு கோடி செலவு வந்துட்டு ரயில்வே பண்ண போறாங்க இந்த 41 ப்ராஜெக்டுக்கு, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, 700 crore. அடுத்த கேள்வி பாருங்க, 18th IRIGCMTC எங்க நடந்தது? 13th December 2018 நியூ டெல்லியில. அடுத்த கேள்வி பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் இந்த ஸ்கீம்ல எந்த ஸ்டேட் நவம்பர் 2018 வரைக்கும் அதிக பலன் அடைஞ்சது அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா 13th December 2018 அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்த ஸ்டேட் வந்துட்டு ஆயுஷ்மான் பாரத்ல அதிக பலன் அடைஞ்சது? கிட்டத்தட்ட 193.34 crore வந்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க. எந்த ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து வெஸ்ட் பெங்கால், ரெண்டாவது ஸ்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா பீகார், மூணாவது ஸ்டேட் வந்து சத்தீஸ்கர். அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியா அண்ட் எந்த கண்ட்ரி வந்துட்டு சைன் பண்ணிருக்காங்க இன்டர் கவர்மெண்டல் அக்ரிமெண்ட்? எதுக்காக அப்படின்னா, IRIGCMTC டு IRIGC மிலிட்டரி அண்ட் மிலிட்டரி டெக்னிக்கல் கோஆபரேஷன். மிலிட்டரி அண்ட் மிலிட்டரி டெக்னிக்கல் கோஆபரேஷன் எப்பனா 13th December 2018. IRIGCயோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யா இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் ஆன் மிலிட்டரி டெக்னிக்கல் கோஆபரேஷன். சரிங்களா, எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இந்த IRIGC உள்ள நாடுகள் வந்துட்டு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தியா அண்ட் ரஷ்யா. பாஸ்ட் குவஷன்ல நம்ம பார்த்தோம், அதோட கொஞ்சம் குவஷன் டிபெண்ட் பண்ணி தான் இந்த குவஷன் வருது. அடுத்த கேள்வி பாருங்க, டேம் சேஃப்டி பில் 2018 வந்து லோக்சபால நிறைவேற்றினாங்க. எப்பனா 12th December 2018 இந்த பில்ல டிராப்ட் பண்ண கமிட்டி எது, இந்த பில்ல முழுமைப்படுத்தி உருவாக்கின கமிட்டி எது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுவினேஷன். மினிஸ்ட்ரி ஹெட்டட் பை நிதின் கட்காரி. பிரதிபா பார்வா ப்ரோக்ராம் எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா, ஸ்கூல் சில்ட்ரன்ஸோட டேலண்ட் வந்து வளர்த்துக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் நடக்குது. எப்பன்னு பாத்தீங்கன்னா, 13th to 15th December வரைக்கும் நடக்குது. இந்த ப்ரோக்ராம் எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ். அடுத்த கேள்வி பாருங்க, நேபாள் கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியனோட முக்கியமான கரன்சி ஒன்று பேன் பண்ணியிருக்காங்க. எந்த டினாமினேஷனை பேன் பண்ணியிருக்காங்க? இந்தியாவோட முக்கியமான ஒரு டினாமினேஷன் தான், முழுக்க முழுக்க இந்தியா போன எதுவுமே அவங்க கேன்சல் பண்ணல. குறிப்பாக எதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கு? சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 100 rupees புதுசாக வந்தது. 100 ரூபாய் நோட்டை மட்டும் பேன் பண்ணியிருக்காங்க, ஆனால் 2500, 200 வந்து செல்லும் சொல்லியிருக்காங்க. சொன்னது யாருன்னா, நேபாளோட இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷனோட மினிஸ்டர் கோகுல் பிரசாத் பஸ்கோட்டா. அடுத்த கேள்வி பாருங்க, ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸோட ஒரு கேரக்டர், அதாவது ஒரு சிம்பிள் வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னா, 2018 எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்றதுக்காக. அந்த கேரக்டர் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த கேரக்டர் வந்து டிசாஸ்டர் அப்படிங்கிற மீனிங்க தான் மீன் பண்ணுது. அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா, ஹஜ் அக்ரிமெண்ட் வந்துட்டு 2019 ஹஜ் அக்ரிமெண்ட் வந்து சைன் இன் பண்ணிக்கிட்டாங்க.
அப்படின்னா இந்தியா அண்ட் சவுதி அரேபியா எங்க பண்ணிட்டாங்கன்னா ஜெடா சவுதி அரேபியா. எப்ப அப்படின்னா 13 டிசம்பர் 2018. ஹஜ் பயணம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் வந்து தங்களோட மரபு சார்ந்த கடவுள் பக்தியால இங்கிருந்து அந்த நாடுகளுக்கு செல்லுவாங்க, நடைபயணமா செல்லுவாங்க பக்தர்கள். அப்ப வந்துட்டு அவங்களுக்கான எல்லா வெளிநாடுகளுமே அவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்வாங்க, குறிப்பா இஸ்லாமிய நாடுகள். அது வந்து இரு நாட்டு உறவுகளையுமே பாதிக்காதவாறு இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் போட்டு தெளிவான ரூட்டை கொடுத்து அவங்கள அவங்களோட நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி வேஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமா தான் அந்த வேஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 2019 பிப்ரவரி மாசம் நடக்க போற கீதா பெஸ்டிவலை எந்த கண்ட்ரி எடுத்து நடத்த போறாங்க, யார் வந்து அதை அறிவிச்சிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணி நடத்த போறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மொரேஷியஸ். மொரேஷியஸோட கரண்ட் பிரசிடென்ட் பரமசிவம் பிள்ளை வியப்போரி அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா 2019 கீதா பெஸ்டிவலை மொரேசியஸ் வந்துட்டு எடுத்து ஃபெஸ்டிவல் எடுத்து நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. இன்டர்நேஷனல் கீதா ஃபெஸ்டிவல் எடுத்து நடத்துறதா சொல்லியிருக்காங்க. குளோபல் ஃபினான்சியல் டெக்னாலஜி கம்பெனி உபே வந்துட்டு நியூ ஜென்ரேஷன் ப்ரீபேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டு பேர், அந்த மாஸ்டர் கார்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபே கார்டு. இந்த கார்டு வந்து 14 டிசம்பர் 2018 லான்ச் பண்ணாங்க. இந்த கார்டு வந்துட்டு எந்த பேங்கோட சேர்ந்து லான்ச் பண்ணாங்க, ஃபெடரல் பேங்க். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF வந்துட்டு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா உலக கடன் வந்துட்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிக டாலர்ஸ் வந்துட்டு இந்த வருஷம் வந்திருக்கு. பழைய எஸ்டிமேட்லாம் பார்க்கும்போது இந்த முறை ரொம்ப அதிகமாக கடன், உலக கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எஸ்டிமேட் போட்டது எவ்வளோன்னா 182 ட்ரில்லியன் தான் எஸ்டிமேட் போட்டாங்க. ஆனால் 14 டிசம்பர் 2018 IMF அனௌன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ஆயிருக்குன்னா US$184 ட்ரில்லியன் ஆயிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அன்னேம்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் எங்க லான்ச் பண்ண போறாங்க, ஆல்ரெடி இந்த கேள்வியை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரைவேட் செக்டர் யூனிட்டை எங்க வந்துட்டு இனாகிரேட் பண்ண போறாங்க, துவங்க போறாங்க அப்படின்னா ஹைதராபாத். யார் பண்ண போறாங்கன்னா அதானி குரூப். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. எந்த இ காமர்ஸ் கம்பெனி வந்துட்டு FISME-ஓட சேர்ந்து MSME ப்ராடக்டை செல் பண்றதுக்காக என்கரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னா எந்த கம்பெனினா அமேசான் இந்தியா தான். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸோட சேர்ந்து MSME-ஓட ப்ராடக்டை ஆன்லைன்ல செல் பண்றதுக்கான ஒரு இ காமர்ஸை கொண்டு, அதாவது ஆன்லைன் த்ரூ ஆன்லைன்லயே நீங்க செல் பண்ணலாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொண்டு வர போறாங்க. அது எந்த கம்பெனினா அமேசான் இந்தியா. அடுத்த கேள்வி பாருங்க. இந்த வருஷம் பிரைம் மினிஸ்டர் ட்ரோஃபி, பிரைம் மினிஸ்டர் வழங்கக்கூடிய அந்த ட்ரோஃபியில வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் சபை வழங்கக்கூடிய அந்த ட்ரோஃபியில பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இன்டகிரேட்டட் ஸ்ட்ரீட் பேண்ட் அவார்ட் இந்த 2016-17 வருஷத்துக்கான அவார்டை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீல் லிமிடெட். தொடர்ந்து 4வது முறையா இவங்க இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. 23வது இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளா எங்க நடக்குது, திருவனந்தபுரம் கேரளால நடக்குது. சரி, அந்த ஈவெண்ட்டோட அந்த ஈவெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு. இந்த வாழ்நாள் சாதனையாளர் வெற்றி வந்து யார் பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மஜித் மஜிடி. வாழ்நாள் சாதனைக்கான இந்த அவார்டு வந்து பெறுறது வந்துட்டு மஜித் மஜிடி. எந்த கண்ட்ரினா ஈரான் கண்ட்ரி. பெஸ்ட் பிலிம் எதுனா த டார்க் ரூம். பெஸ்ட் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா லிஜோ ஜோஷ் பெலிசரி. இந்த ஈவெண்ட் எப்பல இருந்து எப்ப வரைக்கும் நடந்துச்சுன்னு கேட்கலாம், 6th டிசம்பர் to 13th டிசம்பர். 24th எடிஷன் எப்ப நடக்க போகுது, 24th எடிஷன் அடுத்த வருஷம் 2019 டிசம்பர் 2018 இதே திருவனந்தபுரம் கேரளால தான் நடக்க போகுது. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து கிருஷி கர்மன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டுக்கு ரைஸ் கேட்டகரிக்காக கொடுத்துருக்காங்க. எப்ப அப்படின்னா எப்ப கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா February 2019 கொடுக்க போறாங்க. அந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட்னா ஜார்க்கண்ட் ஸ்டேட். எவ்வளவு பரிசு கிடைக்கும்னா 2 லாக்ஸ். ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா FTII ஓட நியூ சேர்மன் அண்ட் நியூ பிரசிடென்ட் வந்து யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நியூ பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜேந்திர பால் சிங். இன்டெலிஜென்ட் பியூரோ டைரக்டர் இருந்த இதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னா ராஜீவ் ஜெயின். அவரோட காலம் வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் நீட்டிக்கப்படுது. இது வந்து எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 14th டிசம்பர் 2018. இப்ப ராஜீவ் ஜெயினை தான் 6 மந்த்துக்கு அவரோட டென்யூர் பீரியட வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. யார் வந்துட்டு பிரின்சிபல் அட்வைசர் இன் நித்தி ஆயோக்
ல இருந்து தன்னோட ஜாபை ரிசைன் பண்றாங்க. 1985 ஏஎஸ் கேடர், மத்திய பிரதேஷ் கேடர் அனில் ஸ்ரீவஸ்தவா தான் நிதி ஆயோகோட பிரின்சிபல் அட்வைசர்ல இருந்து தன்னை விலகிக்கிறாரு. இந்த இவரோட ரெசிக்னேஷனை அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட் வந்து ஏத்துக்கிட்டாங்க. நிதி ஆயோக் அப்படின்னா என்னதுங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இப்போ இந்தியாவோட பிளானிங் கமிஷனா இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கறது வந்துட்டு இப்ப இந்த வருஷம் இப்ப இந்த டேம் கிடையாது. மோடி கவர்மெண்ட் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக நிதி ஆயோக் தான் வந்துட்டு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது, எது இதில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து நித்திய யோக திங்க் டேங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எதுக்காகனா அவங்க தான் வந்துட்டு நாட்டில் என்னென்ன வளர்ச்சி தேவை அப்படிங்கிறத அரசுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. நித்திய யோகோட வைஸ் சேர்மன் யாரு, ராஜீவ் குமார். சேர்மன் வந்துட்டு நரேந்திர மோடி. அடுத்த கேள்வி பாருங்க, சீஃப் ஆஃப் RAW ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்ல இருக்கிற சீஃப் ஒர்க்கு. இப்ப 6 மாசம் அவளோட கால நீட்டிப்பு பண்ணிருக்காங்க அவரோட பதவியை. அவர் யாரு, யார் வந்துட்டு RAW-ஓட ஹெட்? RAW ஹெட் வந்து அனில் கே தஷ்மனா. இவர் வந்து 1981 மத்திய பிரதேஷ் பேட்ச் கேடர். ஏர் ஃபிரண்ட்ஸ் KLM குரூப்போட முதல் பெண் CEO யாரு, ஃபீமேல் CEO யாரு அப்படின்னு கேக்குறாங்க. 12th December 2018 அப்பாயிண்ட் பண்ணாங்க அவங்க. ஏர் ஃபிரண்ட்ஸ் KLM குரூப்போட ஃபர்ஸ்ட் உமன் CEO யாருன்னா அனி ரிகாலி. நாசாஸ் அரிஷ் REX ஸ்பேஸ் கிராஃப்ட், ஒரு முக்கியமான அஸ்ட்ராய்டில் வாட்டர் இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி எந்த அஸ்ட்ராய்டு அப்படிங்கறத கேள்வி. எந்த அஸ்ட்ராய்டுனா பெனு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளஸ் ஹைட்ரஜன் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ராக்சில்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, எபோலோ வைரஸ் வந்துட்டு போராடக்கூடிய ஒரு புது வகையான ஹியூமன் புரோட்டீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புரோட்டீனோட பேர் என்ன, RBP6. 21st பிளைண்ட் பீப்புளுக்கான உஷா நேஷனல் அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் எங்க முடிஞ்சது, எப்பனா 13 December 2018 முடிஞ்சது. 21st எடிஷன் எங்க முடிஞ்சது, நியூ டெல்லி. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா CA, அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அசோசியேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்னதுன்னா அலன் பிராடல் மெடல்ல வந்துட்டு என்னன்னு பேர் மாத்த போறாங்க, அதோட பிராண்ட் ரீபிராண்டிங் பண்ண போறாங்க. என்ன பேர் மாத்த போறாங்கன்னா 2019 இருந்து அலன் பிராடல் மெடல் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அவார்ட் அப்படின்னு மாத்த போறாங்க. நான்சி வில்சன் USA கலிபோர்னியால இறந்துட்டாங்க. அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன, அவங்க வந்து ஒரு டாப் சிங்கர் இன் USA. 2 முறை கிராமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, 2005 and 2007. சோ இவங்க கேள்வி கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு, பாத்து வச்சுக்கோங்க. நான்சி வில்சன். சாண்ட்ரா லக்கே இறந்துட்டாங்க, எங்கன்னா லாஸ் ஏஞ்சலஸ் USA. இவங்க என்ன ப்ரொஃபஷன், இவங்க வந்து ஆக்ட்ரஸ். இதுக்கு முன்னாடி மிக விரைவிலேயே, அதாவது திரையுலகத்துக்கு வந்து விரைவிலேயே ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. எந்த படத்துக்குன்னு பாத்தீங்கன்னா த ஹார்ட் இஸ் எ லோன்லி ஹண்டர் அப்படிங்கிற படத்துக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, 13 December 2018 தொபில் அஜயன் இறந்துட்டாரு. அவர் எந்த ஆக்குபேஷன், அவர் வந்து ஒரு பிலிம் டைரக்டர், மலையாளம் பிலிம் டைரக்டர். இன்னைக்கான ஸ்டாட்டிக் அவேர்னஸ் பாருங்க, இந்தியன் பிளைண்ட் ஸ்போர்ட் அசோசியேஷனோட சேர்பர்சன் யாரு, ராதிகா பாரத் ராம். பெடரல் பேங்கோட டேக்லைன் என்ன, யுவர் பர்ஃபெக்ட் பேங்கிங் பார்ட்னர். ககீர் மத்தா மெரைன் சாங்சுரி எங்க இருக்கு, இன் ஒடிஷா. CEO அண்ட் MD ஆஃப் டாடா ஸ்டீல் யாரு, டிவி நரேந்திரன். கயானா கேபிட்டல் அண்ட் கரன்சி, கயானா கேபிட்டல் கொனாக்ரி, கரன்சி கயானா பிராங்க். இன்னைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அருண் அகாடமி பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி.